வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பைக் ஓட்டுவர்களுக்கு ஒரு மூணு முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகி உள்ளது அது என்னங்கிறத இந்த ஒரு வீடியோல டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னையில் வாகன ஓட்டிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பலவற்றில் தற்போது ஒமைகிரான் என்னும் தொற்று மிகவும் வேகமாக வருகிறது மேலும் நாளை மறுநாள் புத்தாண்டு தினம் என்பதால் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல நாடுகள் மக்களுக்கு அதிக கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது இந்நிலையில் இந்தியாவிலும் தற்போது கொரோனா மற்றும் ஒமைகிரான் தொற்றின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இரவு நேர அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் புத்தாண்டு தனியார் விடுதிகள் மற்றும் கடற்கரைகளுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்குமே தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சென்னையில் முப்பத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்து சில கட்டுப்பாடுகள் மற்றும் அறிவுரைகளை வெளியிட்டிருந்தார் சென்னை பெருநகர் பகுதியில் புத்தாண்டு தினம் கொண்டாட வேண்டி மக்கள் பொது இடங்களில் கூட வேண்டாம் அதேபோல மெரினா பிசன் நகர் மற்றும் நீலாங்கரை க கடற்கரை மற்றும் இதனை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் ஒன்று கூட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஒட்டியுள்ள சாலையிலான காமராஜ் சாலை ஆர்கே நகர் ராஜாஜி சாலை அண்ணா அண்ணா சாலை உள்ளிட்ட பல சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தி புத்தாண்டு கொண்டாடத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போலவே பண்ணை வீடுகள் கிளப்புகள் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட எந்த இடங்களிலும் புத்தாண்டு கொண்டாட வேண்டி மக்கள் கூட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை காலை ஐந்து மணி வரை அத்தியாவசிய தேவை காண்டி மட்டுமே போக்குவரத்து செயல்பட வேண்டும் எனவும் மற்ற எந்தவித வாகனமும் சாலையில் செல்ல அனுமதி இல்லை எனவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் அனைவரும் பன்னிரெண்டு மணிக்கு முன்பாகவே தங்களின் பயணங்களை முடித்துக் கொள்ளும்படி தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்தார் து இதே மாதிரி தமிழகத்தில் அடுத்து ஊரடங்கு நடக்கப்போவதற்கு கட்டுப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு நமச்சாரம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்